உங்களுக்கு பிடிச்ச செயலியோட நியூ அப்டேட்ஸை பார்க்கணும்னா நீங்கள் வீட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் செயலியோட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸில் என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம தனத்தை தான் எல்லாத வந்து மாறி மாறி கேள்வி கேட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. அதாவது குழந்தையாக விட்டுட்டு போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன்னு சொல்லி எல்லா பங்குக்கும் கேட்டு முடிச்சிட்டாங்க. தனம் வந்து ரொம்ப நொந்து போகிற மாதிரி தான் இருக்குது. அதாவது இப்போ எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஒரு நாள் செய்யலைன்னா அது பெரிய குத்தமாயிடலாம். அந்த மாதிரி சூழல் தான் வந்து தனத்துக்கு இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதனால் அடுத்து என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். அடுத்து வந்து நம்ம மூர்த்தி எல்லாம் வீட்டுக்கு வராங்க, மூர்த்தி கதிர் எல்லாம் வீட்டுக்கு வராங்க. அப்போ வந்துட்டு மீனா வீட்டை விட்டு போனது தெரியாது, யாருக்கும் தெரியாது. வந்தவொடனே விளக்கமாக சொல்கிறாங்க, இப்படி இல்லை என்ன பிரச்சனைங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி காட்சிகள். அடுத்து பார்த்தீங்கன்னா தனம் வந்து அந்த ப்ரெக்னண்டாக விஷயத்தை ஏன் சொல்லாமல் இருக்காங்க, சொல்ல வேண்டியதானே, இதில் என்ன இருக்குது, சொல்ல வேண்டியதானே. அதனால் அதை சொல்கிறதுக்கு என்ன டைம் பார்க்காங்களா, என்ன விஷயம் ஒன்றும் தெரியல. அதாவது இதுதான் காரணம் சொன்னால் எல்லாம் அந்த பிரச்சனையில் வந்திருக்காது, ஏன் சொல்ல தயங்குறாங்கன்னு தெரியல. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவா வந்து ரூமில் வந்து தனியாக உட்காந்துருக்க மாதிரி காட்சிகள். அதாவது பிள்ளை விளாண்ட ஜாமான்கள் செல்ஃபோனில் எடுத்து பார்க்க, அதில் மீனா அந்த ஏற்பட்ட கால் பண்ணியிருக்காங்க, வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, கோவப்பட்டு போகிறேன் அப்படின்ட்டு திரு திருப்பி கால் பண்ணி பார்க்காங்க, மீனா எடுக்கலை. இந்த மாதிரி காட்சிகள். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஜனார்த்தன வீட்டில், அதாவது ஜனார்த்தனனுக்கு ஃபுல்லாக அவருடைய எண்ணம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் நிறைவேற வர மாதிரி அவருக்கு ஒரு நினப்பு. அதாவது மீனா ஒவ்வொன்றா சொல்லி சொல்லி தான் வீட்டில் இருக்க வைக்கிற மாதிரி காட்சிகள் தான். அதாவது அவள் பொறாமைமா, அவளுக்கு குழந்தை இல்லைன்னு பொறாமை, அதனால தான் வந்து உன் குழந்தைய கவனிக்காம விட்டுட்டா அப்படின்னு. ஆரம்பத்தில் வந்து மீனா வந்து இப்போ புகுந்த வீடை வந்து விட்டு கொடுக்காமல் இருந்தாலும் படிப்படியாக, அதாவது எறும்பூரா கல்லுன்னு தேஞ்சு சொல்லுவாங்களே, அது மாதிரி படிப்படியாக வந்து மனசை மாற்றுற மாதிரி காட்சிகள். போதா குறைக்கு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, அவங்க பொறாமை தான் சரியாக கவனிக்க மாட்டேங்க, அவள் என்ன கவனிக்க போறீங்க, அங்கே ஏன் கஷ்டப்படுற, இங்கே ராசாத்தி மாதிரி இருன்னு சொல்லி சொல்லவும் அவன் மனசு மாறுற மாதிரி காட்சிகள். இப்போ முடிச்சிருக்காங்க. இன்னும் வரப்போகிற எபிசோட நடக்கு. அதாவது நம்ம தனத்துக்கு வந்து ப்ரெக்னென்ட் தான், ப்ரெக்னென்ட் ஆனதால் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு தெரிஞ்சால் எல்லா பிரச்சனையும் சுமூகமாக முடிஞ்சிடும். வரப்போகிற எபிசோடில் என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச செயலியோட நீங்கள்